வணக்கம் நம்முடைய தமிழ் இலக்கண வகுப்பில் வந்து என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா தவறின்றி தமிழ் எழுதும் வழிகளும் விதிகளும் என்ற தலைப்பில் ஒரு மூன்று பகுதிகள் பார்த்துருக்கோம் இப்போ வந்து பகுதி நாலு பார்க்க போகிறோம் இது வந்து ஏற்கனவே உள்ள செய்திகள் என்னன்றத ஒரு நினைவூட்டலுக்காக ஒன்று சொல்கிறேன் அதாவது முன்னுரை மாதிரி சொற்களை பிரித்து எழுதல் சேர்த்து எழுதல் இது நம்ம முதல் பகுதியில் பார்த்தோம் அதே போல் தொடர்களை எவ்வாறு பிரித்தா என்ன பொருள் கிடைக்கும் பிரிக்கலனா என்ன மாதிரி பொருள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தோம் எனவே பிரிக்கக்கூடாத சொற்கள்னு ஒரு பிரிவுகள் இருக்குது அந்த மொத்த பகுதிகள் பூராமே பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ பார்க்க போகிற பகுதியில் வந்து எந்த சொற்களை எங்கு எங்கு எழுத வேண்டும் எந்த வார்த்தை எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற பகுதி மட்டும் இப்போ பார்க்க போகிறோம் மிக சின்ன பகுதி தான் இது இதை வந்து எத்தனை பிரிவாக பிரிச்சுக்கணும்னா ஒரு ஏழு பிரிவுகளுக்குள்ளே அதை பிரிச்சுருக்கேன் இது வந்து அதிகமாக ப புழக்கத்தில் உள்ளவையும் இருக்குது அதிகம் பயன்பாட்டில் இல்லாதவையும் இருக்குது எப்படி பார்த்தாலும் இதை வந்து ஒரு ஞாபகத்துக்காக பார்த்துக்கலாம் எந்த சொற்களையும் எங்கெங்கே எழுத வேண்டும் அப்படின்னா ஒரு ஓர் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு போடுற இடத்துல ஓர் போடுறதா ஓர் போடுற இடத்துல ஊறு போடுறதா ஒரு குழப்பம் வரும் அது எங்கெங்கா போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அகுது அது அகுது வந்து பெரும்பாலும் யாருமே பயன்படுத்துறதில்லை இல்லை அது தான் பயன்படுத்துவோம் அதனுடைய பொருள் என்ன எந்த இடத்துல வரும் போல் தன் தான் தன் தம் தாம் இந்த நாலுமே இருக்குது இது வந்து எந்த இடத்துக்குள்ள இதை போடணும் அதை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து அன்று அல்ல அல்லன் அந்த வார்த்தை இருக்குது இது வந்து பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து தவறாக எழுதக்கூடிய சில வார்த்தைகள் இருக்குது அது என்னன்றதை நம்ம பார்க்கும்போது சொல்கிறேன் அடுத்து இன்மை இல் அல் இந்த வார்த்தைகள்லாம் வந்து எந்தெந்த இடத்துல பயன்படுத்துவோம் இதை வந்து அண்மை இன்மைன்றது மட்டும் வேணால் அதிகமாக பயன்படுத்துகிறது இல்லை மித்தபடி எல்லா வார்த்தைகளும் பயன்படுத்தும் போது குழப்பங்கள் வரும் அந்த குழப்பம் இல்லாமல் இது எப்படி எழுதுறது எந்த விதிப்பிரகாரம் இது எழுதணும் அப்படி பார்ப்போம் இப்போ முதல்ல வந்து ஒரு ஓர் ஒரு ஓர் என்பன்னா ஒன்று என்ற எண்ணினுடைய விகாரங்கள் விகாரம்னா மாறிய வடிவம்னு அர்த்தம் தோன்றல் திரிதல் கெடுதல் விகாரங்கள்னு படிப்போம்ல புணர்ச்சியில் புணர்ச்சி வகுப்பு இருக்குது ஏற்கனவே படி நடத்திருக்கோம் அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து விகாரம்னா மாறுபட்டதுன்னு அர்த்தம் இப்போ ஒன்று நம்பர் சொல்கிறோம்ல இதனுடைய மற்றொரு தான் ஒரு ஓர் ஆனால் இவை வந்து பெயர் சொல்லுக்கு அடையாக வரும்னா அடைமொழியாக வரும் பெயர் சொல்லை வந்து விளக்கமாக சொல்வதற்கு ஒரு மரம்னா மரம்னு ஒன்று சொல்லும்போது ஒரு மரம் இருந்துச்சு ராஜானா ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு சொல்றோம்ல அந்த பெயருக்கு ராஜா மரம்லாம் ஒரு பெயர் சொன்னால் உன் அதுக்கு வந்து அடைமொழியாக முன்பகுதியாக வந்து சேருவது இந்த ஒரு ஊரெலாம் அப்படி வரும்போது உயிர்மை எழுத்துக்கள் வந்ததுன்னா அதற்கு முன்னாடி ஒரு என்பதை போடணும் உயிர்மை அப்படின்னா உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்த எழுத்தாகிய கிளி அப்படின்னா கீயை பிரிச்சா இக்கு குட்டல் ஈன்னு வரும் இக்கு என்பது மெய்யெழுத்து ஈ என்பது உயிரெழுத்து இது ரெண்டும் சேர்ந்த கீ ஆனது உயிர்மை எழுத்து அப்போது கிளி என்ற ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்பாக ஒரு என்ற எழுத்து வரும் ஒரு என்ற சொல் வந்து எப்போ வரும் கிளி என்பதற்கு முன்பாக வரும் அப்படின்னா கிளின்னா கீ கீ வந்து உயிர்மை அதுங்க ஆபத்தில் வச்சுக்கணும் எப்போ குழப்பம் வந்தாலும் என்ன செய்ன்னா உயிர்மை எழுத்துக்கள் வந்துருச்சா கண்ணை முடிவிட்டு ஒரு போட்டுறணும் இப்போ துறை பார்த்தீங்கன்னா குட்டல் ஊ அப்போ உயிர்மை வீதி இவ்வு குட்டல் ஈ இருக்குது அதனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு என்பது வந்திருக்கு அப்போ ஓர் எங்கே வரும் உயிரெழுத்துக்கு முன்பாக ஓர் என்ற எழுத்து வரும் எல்லா உயிரெழுத்தும் ஆனா அவனாலேருந்து அவனா வரைக்கும் ஓர் அவ்வையார் ஓர் அரசர் ஓர் அரசன் அப்படின்னா வரும் அப்போது அரசன் ஆன்ற எழுத்து உயிரெழுத்து இலையில் ஈ வந்து உயிரெழுத்து ஊ என்பது உயிரெழுத்து ஆக இந்த உயிரெழுத்துகளுக்கு முன்பாக ஓர் என்ற சொல் வரும் ஆக உயிர்மைக்கு முன்பாக ஒருவும் உயிரெழுத்துக்கு முன்பாக ஓரும் வரும் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா உங்கள் உயிர்மையும் உயிர் மறந்துடும் சொன்னால் அந்த சான்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் ஓர் அரசன் ஒரு கிளி இந்த ஒரே ஒரு வார்த்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சுட்டு நீங்கள் விதி எழுதிடலாம் விதி கொடுத்தாலும் சான்று எழுதத் தெரியணும் சான்று கொடுத்தாலும் விதி எழுத தெரியணும் இப்போ ஓர் அரசன் ஒரு கிளி அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா அந்த அரசன் வந்திருக்கு அப்படின்னா உயிரெழுத்து அப்போ ஓர் வரும் உயிர்மை எழுத்து வந்திருக்கு அப்போ ஒரு வரும் அப்படின்னு போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டும் அதிகமாக பயன்பாட்டில் உள்ள சில வார்த்தைகள் அதே போல் இரு ஈர் என்ப என்ற வார்த்தைகளும் இதே விதிக்கு உட்பட்டதான் இப்போ இரு என்பதும் உயிர்மைக்கு முன்பாக வரும் ஈர் என்பது ஓர் என்பதற்கு முன்பாக வரும் சான்று வந்து இரு பொருள் பொருள் இருக்குல்ல இப்பு குட்டல் ஓன் இருக்குது அப்போ உயிர்மை தான் போ அது உயிர்மை வந்திருக்குனால இரு வந்திருக்கு இப்போ ஈர் உயிர்னா உயிர் ஈர்க்குட்டல் உயிர் ஊ என்ற எழுத்து அதனால் ஈர் வந்திருக்கு அப்போ உயிர் முன்பாக ஈர் என்பதும் உயிர்மை முன்பாக இரு என்பதும் வரும் அடுத்த ரெண்டாவது பகுதி வந்து அகுது அது இந்த எழுத்துக்கள்லாம் எங்கள் சொற்கள் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா அகுது என்பது உயிரெழுத்துக்கு முன்பாக வரும் உயிரெழுத்து முன்பாக வரும் அகுது அகுது உலகம் இஃதாவது அப்படின்னு வருது ஆயுத எழுத்து இல்லாமலும் எழுதுதல் தவறு அன்று ஆக ஆயுத எழுத்து போட்டு எழுதலாம் போடாமலும் எழுதலாம் அதாவது என்பதும் சரி அகுதாவதுன்னு எழுதலாம் இல்லைன்னா அதாவது ஆக அந்த எழுத்து இல்லாமல் ஆயுத எழுத்து போட்டு எழுதலாம் போடாமலும் எழுதலாம் அப்படி போட்டு எழுதுனா உயிர் எழுத்துக்கு முன்பாகத்தான் போடணும் அது வந்து உயிர்மை எழுத்தின் முன்பும் வரும் அது கடல் இது இப்போ எல்லாம் கடல் இருக்குல்ல க இக்கு குட்டலை அப்படின்னு போடலாம் அப்போ உயிர்மை எழுத்து அது முன்பாக அது வந்திருக்கு அடுத்து தன் தான் இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா ஒருமைக்கு முன்பாக சிங்குளர்ன்னு சொல்கிறோம்ல ஒரே ஒரு ஆளை சொல்லுச்சுன்னா அப்போ தன் தான் வரும் தம் தாம்லாம் பன்மைக்கு முன்பாக வரும் இப்போ அது அடுத்து சொல்லுவோம் தன் தான் வந்து ஒருமையின் முன்பாக வரும் சேரன் தன் நாடு திரும்பினான் அவன் ஒரு ஆள் தான் அவன் தனது வீட்டிற்கு சென்றான் வீட்டிற்கு சென்றான் இச்செல்லாம் கரெக்டாக பார்த்து போடணும் சான்று எழுதும்போதும் க சரியான வார்த்தையை தான் எழுதணும் உங்களுக்கு வந்து பரிச்சல் எழுதும்போது மறந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக ஞாபகப்படுத்தி எழுதுகிறபோது இந்த ஒற்றுப்பிள்ளைகள் இல்லாமல் சான்றுகள் எழுதணும் விதிகள் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் சான்று உருவாக்கிக்கலாம் அவன் தான் கூறினான் தன்னுக்கும் தானுக்கும் சான்று இது அடுத்து தம் தாம் எங்கே வரும் ஆனால் பண் பண்மையின் முன்பாக தம் தாம் வரும் அவர்கள் தம் நா தாய்நாட்டிற்கு திரும்பினர் அவர்கள்னு ப்ளூரல் ஃபார்ம் தானே நிறைய பேர் இருக்காங்க அப்போ தம் வரும் நீர்தாம் கூறி நின்று உயர்வாக சொல்லும்போது மரியாதைப் பொருளில் உயர்வு ஒருமையில் தம் என்பது வரும் இங்கே ஒரு ஆள் தான் நீர்தான்றது ஒரு ஆள் தான் ஆனால் அவர் வந்து உயர்ந்த பெரிய ஆளவர் அப்போது சான்றோர் போல் உள்ளவர் அதனால் அவருக்கு வந்து தாம் போட்டுக்கலாம் ஒவ்வையார் தம் பாடலில் கூறினார் அப்படின்னு போடலாம் நேரு தமது நூலில் இவ்வாறு கூறினார் இதெல்லாம் வந்து மரியாதை பொருளில் வந்த தம் பெரும்பாலும் இது பண்மையில் தான் வரும் அடுத்தது அன்று அல்ல அல்லன் இதெல்லாம் எங்கே வரும் அப்படின் தமிழில் எதிர்மறையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது நெகட்டிவாக சொல்கிறோம்ல நடக்கவே நடக்காது இல்லையவே இல்லை அப்படிலாம் சொல்கிறோம்ல அந்த இல்லை என்ற பொருள் வரக்கூடிய எதிர்மறைக்குள் பூரா இந்த அண்மை இன்மை என்ற சொற்கள் பயன்படும் அந்த அண்மைனா அல்லாமைன்னு அர்த்தம் அது அல்லது அது இல்லைன்னா இது அப்படின்னு சொல்கிறோம்ல அதுக்கு அண்மைன்னு வரும் இல்லை இல்லை என்பது இல்லாமைன்னு சொல்லுவோம் அதை வந்து இன்மை என்ற சொல் சொல்லும் ஆக என்னுடைய ரூட் என்னன்னு பார்த்தா இல் எல்லாத்துக்கும் பகுதிகள் வந்து ரூட் அல்லது வேர் பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு தூற்றினான் தூ அப்படின்றது வந்து பகுதி அது வந்து ஆர்டர் ஃபார்மாக இருக்கும் படித்தான் படி என்பது பகுதி அது வந்து ஆர்டர் ஃபார்ம் ஏவலாக இருக்கும் கட்டளையாக இருக்கும் அப்படின்னா படிப்போம்ல ஒரு சொல்லில் முதல் பகுதியாக இருக்கக்கூடியது பகுதி அப்புறம் கடைசியில் இருக்கிற விகுதி இப்படிலாம் படித்து பகுதி உறுப்பினர்களும் படிப்போம் அந்த பகுதியில் உள்ள வார்த்தைகள் வந்து வேர் சொற்கள் என்று சொல்லப்படும் இங்கே அண்மையின்மைக்கு உள்ள வேர் சொற்கள் வந்து அல் என்பது இல் என்பதும் பகுதிகள் இவை எழுவாய்க்கு ஏற்ப விகுதிகளை பெற்றுக்கொண்டு முற்றாக வந்து சேரும் வினை முற்றாக வரும் எழுவாய் என்ன வருதோ அதுக்கு ஏற்ப விகுதிகளை பெற்று இது வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து விதி சான்று பத்த புரிஞ்சிடும் இப்போ அன்று அல்ல அல்லன் இந்த வார்த்தைகள் இருக்குல்ல அது எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் நான் ராமன் அல்லேன் அப்போது விகுதியாக வரும் அப்படின்னு சொல்றோம்ல அல்லேன்றது இங்க வந்து விகுதியாக வரும் எதற்கேற்ற மாதிரி ராமன் என்ற எழுவைக்கு ஏற்ப ஒரே ஒரு ஆளுங்கிறப்போ அல்லேன் வந்து முடியும் அப்ப தன்மை ஒருமை தன்மையாக வரும் நான்ற தன்மை முன்னிலேன்னா நீ அவன்னா படற இது ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்ப நான் ராமன் கிடையாது அப்படின்னு சொல்லுறப்ப தன்மை ஒருமை அல்லேன்னு ஒருமையில் முடிஞ்சிருக்கு நாம் விலங்குகள் அல்லோம் அப்படின்னா தன்மை பன்மை அது ப்ளூரல் ஃபார்ம் நாம் என்பது தன்மை அல்லோம் சொல்லும் நாம் என்பது ப்ளூரல் ஃபார்ம் ஆக வரும்போது தன்மை பன்மைன்னு சொல்கிறோம் அது வந்து அல்லோம் அப்படின்னு எழுதிக்கணும் அல்லேன் எழுதினா ஒருமை அல்லோம் எழுதினா பண்மை அதே மாதிரி அல்லன் என்பது உயர்தினை ஆண்பாளுக்கு மட்டுமே உரியது உயர்தினாகன்னு ரெண்டு திணை இருக்குல்ல திணை பால் என் இடம் அப்படிலாம் இருக்குல்ல இப்போ திணை என்பது இங்கே உயர்தினை உயர்தினையாக சொல்லும்போது மனிதர்களெல்லாம் உயர்தினை அக்ரிணையாக சொல்லும்போது அன்றுன்னு சொல்லணும் உயர்தினையாக சொன்ன அல்லன் நான் அவன் அல்லன் நான் அவன் இல்லை அப்படிலாம் போடுவாங்கள நான் அவன் அல்ல அப்படின்னு போடுவாங்க நான் சொல்லவே இல்லை இல்லைங்கிறது அந்த மாதிரி சொல்லும்போது நெகட்டிவான பொருள் சொல்லும்போது நான் சொன் நான் அந்த வார்த்தையை சொன்னவன் அல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது அல்லன்னு சொல்லணும் நான் ஆரம்பித்தேன்னா அல்லன் தான் முடிக்கணும் இதுதான் வந்து பெரும்பாலும் செய்ய எல்லோரும் செய்யக்கூடிய தவறுகளில் ஒன்றுன்னு சொன்னால் அது இதுதான் இப்போ நான் ஆரம்பிக்கும்போது அல்லன் இன்னோட தான் முடிக்கணும் நான் அல்லன்னு முடிக்கக்கூடாது நான் அவ்வாறு கூறியவன் அல்லன்னு சொல்லக்கூடாது நான் அவ்வாறு கூறியவன் அல்லன் இது மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா நீ விதிப்பிறாக கரெக்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த அல்லன் வந்து உயர்தி ஆண்பாளுக்கு உரியது அதுவே அன்றுன்னு போட்டால் அது அகிரினை ஒன்றன்பாலுக்குரியது அது பசு அன்று நாய் அன்று ஏதோ ஒரு அகிரினை சொன்னேன்னா அது ஒன்றன்பால் பூராத்துக்கு உரியது அன்று அல்ல அப்படின்னு சொன்னால் பசுக்கள் அல்ல அல்ல என்பது உரியது அகிரினை அதே போல் அல்லன் அப்படின்னு சொன்னது ஏற்கனவே சொன்னேன் இல்லாதான் நான் அவ்வாறுக்குரியவன் அல்லன் அப்படின்னா உயர் ஆண்பாலுக்கு மட்டுமே சொல்லப்படுவது அல்லன் அல்லர் என்று சொன்னால் பலர்பாலுக்கு உரியது அல்லர் அல்லர்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய உயர்தினை பலர்பால் அவர் அவர்னு ஆரம்பிச்சா அவர் அல்லர் அப்படின்னு முடிக்கணும் இதுதான் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் கடைசியாக தான் வரும் எந்த எழுவாய் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வரும் அதுக்கு சான்றுகளும் கீழே கொடுத்துருக்கோம் அன்று அல்ல அல்லனுக்கு சான்று சேரன் நல்லவன் அல்லன் சேரன் நல்லவன் நல்லன்னு தான் எழுதுவோம் பெரும்பாலும் எல்லாம் செய்யக்கூடிய தவறுகள் சேரன் நல்லவன் அல்ல அல்ல அப்படின்னு எழுதக்கூடாது அல்லன்னு எழுதணும் அது உயர் தினை ஆண்பால் கூறியது அதுவே பெண்பாலாக இருந்தால் அல்லல் அப்படின்னு பண்ணும் பூங்குடி முதியவள் அல் அல்லல் அப்படின்னு சொன்னோம் அவர் சான்றோர் அல்லர் பலர்பாலுக்கு அவர்னு ஆரம்பிக்கிறதுல அல்லர்னு முடிக்கணும் அதுன்னு ஆரம்பித்தா அன்றுன்னு முடிக்கணும் அது குதிரை அன்று அகர்ணை ஒன்றன்பால் அகர்ணை பழவின் பாலுக்கு அவை மாடுகள் அல்ல அப்படின்னு வரணும் இவ்வாறு இல்லைனா முறையின்றி அல்ல என்ப வழங்கி வருதல் பிழையாகும் அவ்வாறு மேற்குறித்தவாறு இந்த முறைப்படி எழுதாமல் முறை இல்லாமல் அல்ல என்ப என்று வழங்கி வருதல் பிழையாக வருகிறது இப்போ எல்லாரிடத்திலும் பெரும்பாலாக வரக்கூடிய வார்த்தை அல்ல மட்டும் போட்டுறாங்க கரெக்டான வார்த்தை போடுறதில்ல இது ஒரு தவறு அப்போ இன்மை என்பதெல்லாம் எங்கே வரும் ஆனாலும் கூட இது வந்து பெரும்பாலும் வழக்கில் கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கலாம் இன்மை என்பது இல் என்ற பகுதியோடு எழுவாய்க்கு ஏற்ப இதே போல் விகுதிகளை பெற்று வரும் வரும்பொழுது வினை முற்று போல முடியும் முடிகிற வார்த்தையாக தான் வரும் தொடரில் கடைசி வார்த்தையாக இருக்கும் அப்போ அது வினை முற்றுன்னு வரும் சரியா அதுவாறு வரும்போது விகுதிகள் என்ன விகுதிகள் வரும்னா எழுவாய் என்ன இருக்கோ அதே மாதிரி வரும் இப்போ நான் என் பொன் இளேன்னு இருக்குல்ல நான் என்பது எழுவாய் இலேன் என்பது வினை முற்று அல்லது பயனில்லை இது எப்படி இருக்குது நான்கு ஏற்ப இளேன் சொல்லி இலேன் இன்னெல்லாம் போய் முடிஞ்சிருக்கு நாம்னு ஆரம்பித்த இலோம் நீ ஆரம்பித்த இலாய் நீர்னா இளீர் அவன்னா இலான் அவள்னா இலாள் அவர்னா இளார் அதுனா இலது அவைனா இல இல என்பது இன்மை என்ற பொருளில் அமைந்தது ஆக என்ன நான் நாம் நீ நீர்ன்றிருக்கல இதெல்லாம் எழுவா இதுக்கு ஏற்பதான் இலேன் இலோம்லாம் வரும் அப்போ எழுவாய்க்கு ஏற்ப வினை முற்றாக வரும் அதற்கேற்ற ஏற்ற பெற்று வரும் அதனுடைய பகுதி வந்து இல் என்பது என்னுடைய பகுதி இலேனுடைய பகுதி என்பது முதல் வார்த்தை இல்லு தான் இளோம்ல இல்லு தான் இருக்குது அது எல்லாத்திலையும் பார்த்திங்கனா இல்லு தான் இருக்கும் இதுதான் பகுதி இது எல்லாம் பொருள் வந்து இன்மை இல்லை என்பனுடைய பொருள் நான் பொன் இலேன்னா என்னிடம் தங்கம் இல்லைன்னு அர்த்தம் என்னுடைய பொருள் இல்லை என்பது பொருள் எவ்வாறு வரும் என்ன எழுவாயிருக்கோ அதுக்கேற்ப வரும் அந்தந்த இதுக்கேற்ப தொடருக்கு ஏற்ப முதல் வார்த்தைக்கு ஏற்ப கடைசி வார்த்தையாக இது வந்து சேரும் ஆக இலை என்பது இன்மை என்பது பொருளில் அமைந்தன அமைந்தனன்னு போட்டிருக்கேன் பார்க்கணும் கரெக்டாக இத்தனை வார்த்தைகள் போடும்போது அமைந்ததுன்னு போடக்கூடாது அமைந்தன தான் போடணும் இன்மை என்பது இல்லை என்பவனுடைய அர்த்தம் அடுத்தது இல் அல் இல் அல் என்பன எதிர்மறை இடைநிலைகள் நெகட்டிவாக வரக்கூடியது அதே நேரத்தில் இடைநிலைகளாகத்தான் வரும் பெயருக்கும் இணைக்கும் நடுவில் வரக்கூடிய இடைநிலைகளாக வரும் இது வந்து இதே சார்ந்து வரக்கூடியது அந்த கூட்டத்தில் நான் இல்லை அந்த இல் என்பது இங்கே நடுவில் வந்திருக்கு கூட்டம் என்பதை ஒட்டி வந்திருக்கு அதே நேரத்தில் நெகட்டிவான பொருளுக்காக மட்டும்தான் வரும் அந்த கூட்டத்தில் நான் கிடையவே கிடையாது இவ்வழியில் ஊர் இல்லை இந்த இடத்துல இது கிடையாது இல் என்பது பெரும்பாலும் எதிர்மறையாக வரும் எனக்கு புகழ் இல்லை அவன் விழாவிற்கு வந்திலன் அவன் ஆரம்பித்தனால இலன் போய் முடியுது அவன் தோல்வியினால் உன்னலன் சாப்பிடவே இல்லை அவன் ஆரம்பித்தாலும் உன்னலன் அல் போட்டு முன் முடிச்சிருக்கோம் இவ்வளோ தான் இதனுடைய வார்த்தை எழுப்ப வரைக்கும் போது நம்மளுக்கு இப்போ வந்து எந்த எழுத்து எந்த இடத்துல எவ்வாறு எழுதுவது என்பதை பற்றி நம்ம ப படிச்சிட்டோம் இன்மேட் அடுத்தடுத்து இது போல் தொடரில் சொற்களிலும் வரக்கூடிய பிழைகளையும் க கடைசியில் சில பயிற்சிகளையும் நம்ம கொடுத்து முடிக்கலாம் நீங்கள் வந்து பொருள் புரிஞ்சிருக்கு நடத்துன புரிஞ்சிருக்குன்னா எனக்கு பதிவுகளை கண்டிப்பாக போடுங்க தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்